என்னடா சீரியல் பல்ப் போடுற, தொழிலடா பண்ற, இறங்கிற ஏரியால என் பேரே கெடுத்துருவ போல இருக்கோ. முதல்ல சேவ் பண்ணு. இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தானா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண. மண்டபம் தூரம் தேடிக்கிட்டு இருக்கேன், நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுறாங்க. என்ன சொன்னாலும் சரி விடமாட்டேன், சாப்பிட்டுதான் போடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, பொண்ணு நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியதா பாக்கி. டேய் லமாய், வண்டி ரெடி பண்ணா, பொண்ணு கூட்டு வரணும். எல்லாரும் ரெண்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வரணும். என்ன ஒரே ஒரு வருத்தம், அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான். படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா. வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் அவரத்துக்கு அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. என்னோட முடிவு என்னன்னு கேட்கும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவோ, நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அது வேணாங்க. ஒருத்தர் மனசுல லவ் இருந்தா அது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒண்ணு உங்க முகத்துல பார்க்கவே இல்லைங்க. நான் ரவுடி தான், ஆனா எனக்கு மத்தவங்க மனசு புரியும். என்னடா இது, மாப்பிள்ள ட்ரெஸ்ல இருந்தவ மப்டில இருக்கிறான். கல்யாண பொண்ணுகிட்ட ஏதாவது பேச வந்திருப்பான். சிவா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. வாப்பா வா, மண்டபத்துக்கு போ. போக வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். அது என்ன,
சிவான் இருக்க வேண்டிய இடத்துல சூர்யான் இருக்கு, தப்பா எழுதிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. இந்த போர்டில் இருக்கிற சூர்யாங்கிற பேர் யாருதுன்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஜோதியோட மனசுல யார் இருக்கான்னு கேட்க தெரியாம போயிடுச்சு. என்னாச்சுடா சிவா உனக்கு? சம்மதம்னு சொன்னதுனால தானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணும். சம்மதம் சொல்லுமான்னு கேட்டீங்களே தவிர உண்மையிலேயே அவளுக்கு சம்மதமானு கேட்கலையே. என்னப்பா இது, ஊரே ஒன்னு கூடி கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்ப போய் நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கியே? வாக்குவாதம் பண்ணல சார், விவாகரத்து பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போனா கூட பிரியிற ரெண்டு பேருடைய மனசு ஒன்னா இருக்கான்னு கேட்டுட்டு தான் விவாகரத்தே கொடுப்பாங்க. கோர்ட்ல செய்யறது கூட நீங்க எங்க செய்யலையே. எந்த உரிமையில நீ எங்ககிட்ட பாசத்தை காமிச்சியோ அதே உரிமையில உன்கிட்ட கேக்குறோம். எங்க பையனா இருந்தே நீ ஜோதிய கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க பையன் இல்லாத இடத்துல என்ன உங்க பையனை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், அதுக்கு எந்த காரணமும் தேவையில்ல. ஆனா இன்னொருத்தர் மனசார நினைச்சிட்டு அந்த இடத்துல என்ன எப்படிங்க நினைக்க முடியும்? சிவா, நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியும். இவ்வளோ ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வேண்டான்னு எப்படி உன்னால சொல்ல முடியுது? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம சங்கடப்படுறதுல தப்பே இல்லை. கல்யாண மண்டபத்தை சீரியல் லைட்டால் அலங்கரிக்கிறேன்னா அதை தூரம் நின்று பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்டேஜ் மேலே போய் உக்காரணும்னு ஆசைப்படுறது தப்பு தானே? சிவா, உன்னை என் வயிற்றுல சுமக்கிற பாக்கியத்தை அந்த ஆண்டவ எனக்கு தரல. அதை நினைச்ச ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டிருக்கேன். நீ வாயார தினமும் என்ன அம்மானு கூப்பிடறது உண்மையா இருந்தா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி செய்ற. வாமா. ஒரு நிமிஷமா. இன்னும் என்னடா? அந்த போர்டில் சூர்யாங்கிற பேரை அழிச்சிட்டு சிவான்னு என் பேரை போட சொல்லுங்க, அப்ப நான் வந்து தாலி கட்டுறேன். நான் ஐஎஸ் ஆனா சூர்யா ஐஎஸ் என் பேருக்கு பக்கத்தில் அதை போடுவாங்க. அதே நீ ஆனா ஜோதி சூர்யா ஐஎஸ் என்ன ரெண்டு பேர் பேருக்கு பக்கத்துலையும் போடுவாங்க. நீ சொல்லிதானே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன், சொல்லுமா? வேண்டாமா, இதுக்கு மேலே அவங்கள வற்புறுத்தாதீங்க. வெறும் பலகையில் இருக்கிற பேர் அழைக்க சொன்னதுக்கே அவங்களால தாங்கிக்க முடியல, மனசில் இருக்கிற சூர்யாவை அவங்களால அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்து வாழறதை விட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு வாழறதே எவ்வளோ மேல்மா. சிவா, குட் மார்னிங். நீங்களா? குட் மார்னிங். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாய். தினமும் அவ முகத்திலேயே முழிக்கணும்னு ஆசைப்பட்டவன் இன்னைக்கு தினமும் அவ முகத்துல தான் முழிக்கிறான். வந்து போற நிழலா இருக்கிற இவன் வாழ்க்கையில நிஜமா நிரந்தரமா ஆகணும்னு நாம வாழ்த்துவோம்.